ஆயிடுச்சு. இப்போ இது வந்துட்டு நம்ம வயரிங் பண்ணிட்டு இதனோட வோல்ட் அளந்து பார்க்கலாம். ஓகேவா? இப்போ ரெண்டு வயர் எடுத்துக்கலாம். எப்பவுமே எலக்ட்ரானிக்ஸில் பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு கலர்கள் வந்துட்டு என்னென்னா, கருப்பு வந்து நெகட்டிவ் குறிக்கும், சிவப்பு வந்து பாசிட்டிவ் குறிக்கும். அதனால் எப்பவுமே வந்து பவர் சப்ளைக்கு மட்டும் இந்த இதை வந்து ஐடென்டிஃபிகேஷனுக்கு வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். போர்டில் வந்து வேறு லைன்களுக்கு போகிறதுக்கு வேறு வேறு கலர்கள்லாம் இருக்குது, அதை நீங்கள் இது பண்ணிக்கலாம். எப்போவுமே பவர் சப்ளைக்கு ப்ளஸ் மைனஸ் நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கணும். அதுக்காக தான் இந்த கருப்பு சேப்பு ஒயரை நம்ம பயன்படுத்துகிறோம். சரிங்களா? இப்போ இது வந்து நாலு இதாக நம்ம வெட்டிக்கலாம். இந்த இதில் கட்டரை வச்சு வெட்டிக்க வேண்டியது. எப்பவுமே வந்து ஒயர் வந்து நல்லா முறுக்கி விட்டுக்கிட்டிங்கன்னா இதாகாது, உங்களுக்கு பக்கத்தில் காண்டாக்ட் இல்லாமல் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து இதில் ரொம்ப சின்னமாக தான் எடுக்கணும், ரொம்ப அதிகமாக நீளமெல்லாம் பற்ற போடக்கூடாது. இவ்வளோ நீளம் தான் இருக்கணும், கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பேஸ்டில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பேஸ்டில் அப்ளை பண்ணிக்கிட்டுச்சு எல்லாத்தையும். எடுத்து வச்சுக்கிட்டு சாலையும் எடுத்து இது பண்ணிவிட்டு லெட்டு எல்லாம் க்ளீன் ஆகிடுச்சு. சரியா? இப்போ வந்து இது இன்புட்டு, இது வந்து பாசிட்டிவ் வந்து ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற அந்த லைன் வந்து பாசிட்டிவ் அடிச்சுட்டுலாம். சரிங்களா? நீ பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. எப்போவுமே பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறது நல்லது, ஏன்னா பேஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு சால்ற லெட்டை வந்து நல்லா இறுக்கி பிடிக்கிற மாதிரி அதில் அந்த இருக்கிறதுனால அதை நல்லா விடாமல் நல்லா எடுத்து பிடிச்சிக்கும். அந்த இதில் சால்ட்ரிங் லெட் வந்து உங்களுக்கு ஈஸியாக வேலை செய்யும். சரியா? அடுத்த இன்னொரு இதுலேருந்து நெகட்டிவ் ஒன்று கீழே கொடுத்துடலாம். அந்த இதில் நெகட்டிவ். சரியா? அடுத்தது வந்து இந்த பக்கம் பாசிட்டிவ் ஒன்று அவுட்புட் எடுக்கிறதுல. அவுட்புட் பாசிட்டிவ், திருப்பி இதுலேயே ஒரு நெகட்டிவ் இதில் கனெக்ட் பண்ணிடலாம். அப்போ நெகட்டிவ் வந்து இதில் காமனாக இருக்குது, நெகட்டிவ் வந்து காமனாக இருக்குது. கொடுக்கக்கூடிய பாசிட்டிவ் வோல்ட்டு மட்டும் நமக்கு வந்து இங்கே வேரி ஆகிட்டு உங்களுக்கு ரெகுலேட் ஆகிட்டு வெளியே வருது. இது வந்து இன்புட் வோல்ட்டு, இதில் வந்து நீங்கள் 35 வோல்ட் வரைக்கும் கொடுக்கலாம். 35 வோல்ட்டு கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு இது வந்து 7805ங்கிறதுனால வந்து உங்களுக்கு 5 வோல்ட் அவுட்புட் இதில் வரும். சரியா? இதை வந்துட்டு நீங்கள் இது எடுத்துக்கலாம். நீங்கள் இதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாடுறதுக்காக இது பண்ணிக்கலாம். இது அவுட்புட்டு. இப்போ வந்து 2 மீட்டர் வேணும் உங்களுக்கு, 2 டிஜிட்டல் மீட்டர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த வோல்ட்டை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா? இந்த வோல்ட்டை நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு வோல்ட்டை நீங்கள் பார்க்குறதுக்கு வந்துட்டு ஒரு பவர் சப்ளை, அது வந்து உங்களுக்கு எலிமினேட்டர் ஒன்று தேவைப்படும். இது மாதிரி வந்து இது 12 வோல்ட் வரைக்கும், இது வேரியபிள் தான் இது. ஆனால் நம்ம அதை வந்து ஃபுல்லாக வந்து நம்ம 12 வோல்ட் வச்சுக்கலாம். ஆனால் 12 வோல்ட்டுங்கும் போது 16 வோல்ட் வரைக்கும் இதில் வரும். சரிங்களா? இதை வந்து நம்ம இப்போ ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிக்கலாம். அந்த இதில் எல்லாத்துலேயுமே இந்த ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த ப்ளஸ் மைனஸ் கிளிப் இருக்குது, இதில் அதே மாதிரி இருக்குது. இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம ஃப்ளக் பண்ணிக்கலாம். சரியா? ஃப்ளக் பண்ணியாச்சு. இப்போ வந்து மீட்டர் வந்து ரெடி பண்ணியாச்சு இந்த இதில். சரிங்களா? இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இப்போ வந்து இந்த எலிமினேட்டர்லேருந்து வர வோல்ட் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். வோல்ட் வந்து இது 16 வோல்ட் கிட்டே வரும். ஏன்னா 12 வோல்ட்டுங்கும் போது உங்களுக்கு லோடு இல்லாமல் நம்ம அளக்குறதில் வந்துட்டு உங்களுக்கு வந்து 16 வோல்ட்டு காட்டும்.
சரிங்களா, இது எலிமினேட்டர்ல இருந்து வரக்கூடிய வோல்ட். இப்போ நம்ம வந்து 20 வோல்ட்ல வச்சிருக்கோம், 16 வோல்ட் வரதுனால என்ன எப்பவுமே வந்து ஹை ரேஞ்சில் வைக்கிறதுனால தப்பு கிடையாது. சரிங்களா, மீட்டரில் வந்துட்டு எந்த நமக்கு அளவு தெரியலைன்னா எந்த ரேஞ்சில் வைக்கிறோமோ 200 வோல்ட்டில் வச்சிட்டோம்னா அது உங்களுக்கு வந்து சேஃப் ஆயிரும். குறைஞ்ச வோல்ட்டில் நீங்கள் இருக்குன்னு நினச்சி வச்சிங்கன்னா ஹை வோல்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு மீட்ரு ஃபால்ட்டாக போயிடும். அதனால் வந்துட்டு எப்போவுமே வந்து ஹை ரேஞ்சில் வச்சு நீங்கள் குறைச்சிக்கிட்டே வரலாம். சரியா, இப்போ ஆன் பண்ணுற பாருங்கள், உங்களுக்கு 16.75 வோல்ட், அதாவது 16.80 வருது அந்த வோல்ட்டு. சரிங்களா, இப்போ வந்து இது என்ன பண்ணுறோம், நம்ம வந்து இந்த ரெகுலேட்டர் போர்டு கொடுத்து நம்ம எவ்வளோ வோல்ட் வருதுன்னு பார்த்துக்கலாம் அந்த இதில். சரிங்களா, எடுத்து வச்சு எடுத்து வச்சு இந்த ரெகுலேட்டர் போர்டு, இது வந்து இன்புட்டு கொடுக்கக்கூடிய ஏரியா, இது வந்து அவுட்புட்டுக்கு, இது வந்து நெகட்டிவ் நெகட்டிவ் கனெக்ட் பண்ணிக்கங்க, நெகட்டிவ் கனெக்ட் ஆயிடுச்சு, பாசிட்டிவ் கனெக்ட் ஆயிடுச்சு, பாசிட்டிவ் கனெக்ட்டு. அப்புறம் வந்து இந்த மீட்டர் ப்ராப் எடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், இதில் என்ன வோல்ட் வருதுன்னு பார்த்துக்கலாம். சரிங்களா, இதை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அஞ்சு வோல்ட், அதாவது 0.3 மில்லி வோல்ட் வந்து குறையுது உங்களுக்கு. அவ்வளோதான் வேணும். ஆக்சுவலி இது 5 வோல்ட் தான் உங்களுக்கு லோடு கொடுக்கும்போது, உங்களுக்கு 5 வோல்ட்டு உண்டான அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு வேலை செய்யும். இதில் இதே வந்துட்டு நீங்கள் இதில் பார்க்கும்போது வோல்ட் வந்துட்டு நீங்கள் கொடு இன்புட் கொடுக்கும்போது 16 வோல்ட்டு, நீங்கள் அவுட்புட் கொடுக்கக்கூடிய எடுக்கிறது வந்துட்டு உங்களுக்கு 5 வோல்ட்டு தான். சரிங்களா, பாருங்கள் உங்கள் கருத்து சொல்லுங்கள். முதல்ல எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய வீடியோக்கள் வரும், நீங்கள் பார்த்துக்கலாம், நீங்களும் பார்க்கலாம். உங்கள் பசங்க அல்லது வந்துட்டு இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுகள் எல்லாத்துக்குமே வந்து உபயோகமான உள்ள சில ப்ராக்டிக்கல் சர்க்கியூட்டுகளை நான் போட்டு விடுறேன், பாருங்கள். நன்றி.